ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மணம் சமையல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, முட்டை பொடி மாஸ் தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அதில் ஒரு சின்ன பட்டை, ஒரே ஒரு லவங்கம் சேர்த்துருக்கேன், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேங்க. நான் வந்து ஒரு 3 முட்டை அளவு செய்ய போகிறேங்க. அதுக்கு தான் நான் மசாலா ரெடி பண்ணுறேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3 வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அது சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை புதினா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு, இஞ்சி சின்ன ஒரு துண்டு, பூண்டு ஒரு 6 பல்லுங்க தட்டி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து கறி மசாலாங்க, அதுவும் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட எந்த மசாலா இருக்கோ அது சேர்த்துக்கலாம். நான் கறி மசாலா சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா இல்லை சிக்கன் மசாலா எது வேணா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ முட்டை பொடி மாஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு எல்லாம். இப்போ நான் 3 முட்டை உடைச்சி அடிச்சு வச்சிருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாங்க. பொடி மாஸ்க்கு எப்பவுமே ஈக்குவலாக நீங்கள் வெங்காயம் சேர்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் 3 முட்டைக்கு 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஈக்குவலாக சேர்த்தா எப்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பருவம் நல்லா பொடியாயிடுச்சு. இப்போ மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. முட்டை பொடி மாஸ் எப்பவுமே காரமாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷன், நல்லாயிருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க முட்டை பொடி மாஸ். மேலே கொஞ்சம் புதினா தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோடு மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ.